ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறஜிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நம. மகாகணபதஜே நம. பார்வதி பரமேஸ்வராஜ நம. சுப்பிரமணியாஜ நம. நவகிரகேபியோ நம. எல்லாம் அல்ல, உமையொருபாகன் திருவருள் கூட்டி வைத்த வண்ணம் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நாம் இப்பொழுது காணக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மங்களகரமான விகாரி வருடம் கார்த்திகை மாதம், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்குது, அதிர்ஷ்டமான எண்கள், அனுகூலமான திசை, வணங்க வேண்டிய தெய்வங்கள், சந்திராஷ்டப தினங்கள், இவையெல்லாம் பார்க்குற வகையில் மாத ராசி பலன் அப்படிங்கிற அடிப்படையில் கார்த்திகை மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் இந்த மாத ராசி பலன்களை பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, தொடர்ந்து 12 ராசிக்கு உண்டான மாத ராசி பலன்களை திருச்சமயம் காண்போம். இந்த சர்வம் தொலைக்காட்சியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க. பொதுவாக இயற்கையாகவே சகோதர சகோதரிகள் மேலே பாசம் கொண்டவர்கள், பூமி மனை வீடு இதெல்லாம் கொண்டவர்கள், இரத்த தானம் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள், மருத்துவ துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், இப்படி பலவிதமாக தங்களை பற்றி பாராட்டுகளை தெரிவிக்கலாம். அப்படி இருக்கும்போது செவ்வாயினுடைய வீட்டில் வர தங்களுக்கு இன்றைக்கு என்னென்ன நன்மை இந்த மாதத்தில், இன்றைக்குன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் முதல்ல ஹெட்டிங் சொல்லியிருக்கல, இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கப் போகுது, தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம், வணங்க வேண்டிய தெய்வம் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதன் நம்மளை என்றைக்கும் காத்து அருள்கின்ற செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். தரணி கர்ப்பசம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திஹஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம். சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறையிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. அதாவது செவ்வாய் பகவானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அங்காரகன், பூமிபுத்திரன், மங்களம், மங்களவாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை குறிக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சொல்கிறோம், கர்நாடகா ஆந்திராங்கள்லாம் மங்களவாரம் தான் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமைக்கு. பௌமம், இப்போ பூமிபுத்திரன், பூமி தரணினா பூமி, தரணி கர்ப்பசம்பூதம் பூமிக்கு கர்ப்பம் உண்டா, பூமியினுடைய கர்ப்பத்தில் உண்டானவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குறைஜில்லாது அருளக்கூடியவர், குணமுடன் வாழ்க்கையை வாழ அருளக்கூடியவர், அவதிகள் இதெல்லாம் நீக்கக்கூடியவர்கள், கஷ்டம் சங்கடம் இதெல்லாம் நீக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுடைய திருவருளினாலே இந்த மாதத்தில் பார்த்தோம்னால் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். மூன்றாம் இடத்துல புதனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த ஒரு கல்வி, அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு உயர், எம்பிபிஎஸ் முடித்தவங்கள்லாம் எம்டி எம்எஸ் அதுக்கு உண்டான விண்ணப்பங்கள் அளிக்கிறது, அதில் தேர்ச்சி பெறுறது, நீட் தேர்வில் வெற்றி பெறுறது, இந்த மாதிரி ஒரு கல்வி விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தாயாருடைய உடல்நலத்தில் ரொம்ப நாளாக இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், வியாதிகள், தோல் சம்பந்தமான நோய், நரம்பு சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் விலகக்கூடிய தினமாக இன்றைக்கி இருக்குது. யாருக்கு மேஷராசியினுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால. ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, மிக சிறப்பான யோகம். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை, பல நாட்களாக திருமணத்தில் ஏற்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இப்போது விரும்பியபடி திருமணம், அதாவது ரொம்ப நாளாக ஜாதகம் பார்த்துட்டுருக்கோம் ஒன்றும் அமையலை, ஏதோ ஒன்று கிடச்சா சரி அப்படின்னு பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு வகை. நமக்குன்னு சில கண்டிஷன்ஸ் நம்ம வச்சுருப்போம். சில பேர் எனக்கு இப்படி தான் பொண்ணு வேணும், இப்படி தான் பையன் வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வேலைக்கு போகணும், இப்படி சம்பாதிக்கணும், இப்படி அழகாக இருக்கணும், இப்படி அவங்க வீடு இப்படி இருக்கணும், அவங்களுடைய சொந்தக்காரங்க இப்படி இருக்கணும், இப்படி பலவிதமான கற்பனைகளில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்தபடி வரன் அமையக்கூடிய தினமாக, மாதமாக இந்த மாதம் அமையும். செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தில் பெண்கள் பணிபுரிந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம்
ஹைக் உண்டாகி மேலே ஹை போஸ்ட் உண்டாகும், உயர் பதவிகள் கிடைக்கும், பூமி சம்பந்தமான தொழிலில் லாபங்கள் ஏற்படும், ரியல் எஸ்டேட், விவசாயம், இந்த தோட்டம் கார்டன் அதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, அதில் பூ பழங்கள்லாம் வியாபாரம் செய்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான தினம் அப்படின்னு சொல்லலாம். எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, அதனால் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா எதிர்பாராத தினவரவு, திடீர் அதிர்ஷ்டம், அரசாங்கத்தில் கூப்பிட்டு நமக்கு ஒரு மரியாதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மனைவியோ கணவனோ, அதாவது மேஷராசியினுடைய யார் மேஷராசியோ அவங்களுடைய கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு மறையும் இந்த மாதத்தில். ஒன்பதாம் இடத்துல கேது குரு சனி, அதனால் மிக சிறப்பான ஒரு யோகம், புதிய வீடு வாங்குதல், மனைவி வாங்குதல், கட்டடம் கட்டுறது அல்லது வாஸ்து பூஜை போடுறது, ஆலய வழிபாடுகள் செய்கிறது, பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணிக்கிறது, ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நாளாக அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு பரிகார நிவர்த்திகள் செய்யக்கூடியது, யாகங்களில் கலந்துக்கிறது, யாகம் செய்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, குழந்தையின் மூலமாக மகிழ்ச்சி, திருமணம், புத்திரபாக்கியம், இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம் விளங்குகின்ற தங்களுக்கு. பொதுவாக மேஷராசின்னு எப்படின்னு எடுத்தினால் ஒரு 80% மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 80% நன்மைகளும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 75% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு, அனுகூலமான எண் 5-3, அனுகூலமான திசை கிழக்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் சூரியன், சிவபெருமான். இந்த மாதத்தில் தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:41 முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை காலை 9:45 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. அதனால் அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாடு, நான் சொன்ன மாதிரி சிவபெருமானை பிரார்த்தனை செய்து ஓம் நம சிவாய அப்படின்னு அன்றைய தினம் மட்டுமல்லாமல் தினமும் இந்த மாதம் முழுவதும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொண்டு சிறப்பாக வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனோம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பெயர்பட்ட இந்த ரிஷபராசிக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலங்கள், செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, அதிர்ஷ்டமான எண்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், சந்திராஷ்டம தினங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துருந்தால் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால செல்வம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி, தான தர்மங்கள் இதெல்லாம் செய்கிறதுல வல்லவலாக இருப்பீங்க. எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடியவர்கள், செல்வத்திற்கு குறை இருக்காத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அப்பேற்பட்ட தங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது, இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதனான சுக்கர பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். ஹிமகுந்து மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும், ஹிமகுந்து மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவர்த்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம். சகல சாஸ்திரத்தை அறிந்தவர் சுக்கராச்சாரியார், என்ன அசுரர்களுக்கு குருவாக போயிட்டார். தைத்தியானாம் பரமம் குரும், தைத்தியன்னா அசுரர்களுக்கு பேர். சர்வசாஸ்திர பிரவர்த்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சுக்கரமூர்த்தி சுபமக ஜீவாய் வக்கிரம் இன்று விரமகத்தருவாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளே அப்படின்னு வாசகம். இப்போது அடியார்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிற உங்களுக்கு வாரி வழங்காமையே விட்டுருவார். அவருடைய சொந்த குழந்தைகளாக விளங்கக்கூடிய தங்களுக்கு அருள், பொருள், இன்பம், வீடு எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பெருங்கருணையினாலே இந்த மாதத்திலே ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறது. அதனால் குடும்ப பிரிவு ஏற்பட்டிருந்தவங்களாம் சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், வெளிநாடு யோகங்கள் உண்டாகும், உடம்பில் இருந்து வந்த வியாதிகள்லாம் நிவர்த்தியாகும், புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு நேரம் அமைப்பு உண்டாகும். இதனால் சும்மா இருந்த
தொழில் நல்லா போயின்னு இருந்து நடுவில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, இந்த ஒரு வருஷமாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு உட்காந்துருக்கிறவங்கலாம் இப்போ புதுசாக அதே தொழிலையே துவங்கி அதில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவு ஒரு நல்ல நேரமாகப்பட்டது தங்களுக்கு இப்போது விளங்குது. 3, 4, 5, 6 ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தனக்கு தன் கூட பிறந்தவர்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு ஏற்படும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூசு பூசாக எதிரிகள்லாம் உண்டாவாங்க. கூட பணிபுரிகிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அது வந்து அரசு துறையாக இருக்கட்டும், ப்ரைவேட் துறையாக இருக்கட்டும், தனியார் மயமாக இருக்கட்டும், இப்படி எப்படி ஒரு எந்த தனியில் வேலை செஞ்சாலும் அதில் திருப்தியாக யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தொழில் பண்ணுறேன், எங்கூட யாரும் இல்லைனாலும் நீங்கள் இப்போ பண்ணுற தொழிலில் அதில் எதிரிகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள், போட்டி பொறாமை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை, அதனால் களத்திரஸ்தானம் வலுப்புறுது. அரசு உத்தியோகம், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த பெயர் புகழ் பாராட்டு பணி உயர்வு, தேவைக்கேற்ப இடமாற்றம், ப்ரமோஷன் அண்ட் சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் சொல்லலாம். திருமண பிராப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். 8ஆம் இடத்துல குரு சனி கேது சஞ்சரிக்கிறதுனால அஷ்டமச்சனி அஷ்டம குரு அஷ்டமக்கேது அது அவ்வளவா நன்மையை செய்யாது. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது, வீண் விரோதங்கள் ஏற்படும், உடல்நலத்தில் கோளாறு ஏற்படும். கேது குரு சேர்ந்திருக்கிறதுனால சந்நியாச யோகம், இறை வழிபாடு, ஆன்மீகம், பூஜை, தபம், யோகம் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, புதுசாக ஆன்மீக வழிபாடுகள் செய்யலாம். சனி இருக்கிறதுனால உடல்நலம், வாக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். போக்குவரத்தில் நிதானம் மெயின் அதான். அஷ்டமச்சனி இடமாற்றத்தை கொடுப்பார், இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணும், அதே சமயம் போக்குவரத்தில் நிதானமாக இருக்கணும். பொதுவாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துனோம்னால் ரிஷபராசிக்கு ஒரு 70% நன்மைகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகளும், பெண்கள் கலைத்துறையினருக்கு 60% நன்மைகளும், அரசியல்வாதிகள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது விளங்குகிறது. தங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டிய நாள்னு பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:46 முதல் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 5:14 வரை சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சுக்கரன் மகாலட்சுமி. எனவே மகாலட்சுமியை போற்றி வழிபட்டு இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்க ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கார்த்திகை மாதத்தினுடைய மிதுன ராசிக்கு உண்டான பலாபலங்களை காண இருக்கின்றோம். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் புதனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால வித்யாகாரகன் மாதுளகாரகன் சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு சிறந்த கல்வி திறமை கொடுப்பார். கல்வியில் முன்னேற்றம், உங்களோட எத்தனை பேர் போட்டி போட்டாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் வர்றது, யாருன்னா மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரர்கள். கல்வியில் சிறந்து விளங்குறது பேச்சாற்றல், வாக்குத்திறமை, வாக்கு வன்மை, சொற்பொழிவு இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஜாதகம் பார்க்குறது, இப்போ மேடையில் பேசுகிறது, அதாவது எல்லாத்துக்கும் எல்லா இதுவும் வராது. அப்போது அந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு அந்த வாக்கு, புதன் வந்து யாருக்கு உச்சமாக இருக்கோ அவனுக்கு பேச்சு திறமை ஏற்படும், பேச்சின் மூலமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வக்கீல் எடுத்துக்கங்க, அவங்கெல்லாம் வாதாடி பேச்சின் மூலமாக, இந்த ஆசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் அதிகமாக பேசி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணி தான் அவங்க சாப்பிட முடியும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா அந்த புதன் வந்து உச்சமாக இருக்கும், அல்லது ராசிநாதன் லக்னத்தில் புதன் இப்படியெல்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த புதனுடைய சாராம்சத்தில் பிறந்த தங்களுக்கு இன்ற மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, எப்படி இருக்குன்னா மாதத்தில் நல்ல பலன்கள், தீய பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்கக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதனான
புத பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரியங்கு கலிகாசியாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யகம். இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதம் தந்து அருளும் பொன்னலியோனே உதவியே ஆளும் உத்தமா போற்றி. சௌமியம் சௌமிய குணோபேதம் மிக அமைதியானவராம் அன்பானவராம் புதன். இந்த புதனம் கண்ணியில் பிறந்தவர்கள்லாம் ரொம்ப அமைதியானவங்களாக இருக்கிற இடம் தெரியாதான். அதான் சௌமிய குணம் அப்படின்னு பேர். சத்தம் ரஜஸ் தமோ குணம் அப்படின்னு சொல்கிறது சௌமியம் அப்படிங்கிறது அமைதி, அமைதியாக இருக்கிறது. சத்தமே சண்டை பேச்சு திறமை உள்ளவர்கள் ஆனால் அமைதியாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா புதனுடைய அவருடைய சுபாவம் அப்படி. உதவியே ஆளும் உத்தமாக போற்றி. நமக்கு என்னென்ன தேவை எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ கரெக்டாக வந்து நமக்கு அந்த உதவியை செய்து யார் மூலமாகவோ நமக்கு உதவியை செய்து அதிலிருந்து காப்பாற்றி அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமாக அந்த புத பகவான் விளங்குகின்றார். அப்பேற்பட்ட புத பகவான் புத பகவானுடைய திருவருளால் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னால் மிதுன ராசிக்கு ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனால உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை சில பேருக்கு வரும், சில பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கணயம் கல்லீரல் குடல் இந்த மாதிரி வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும். அறுவை சிகிச்சை அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளும் நடக்கும். சில பேருக்கு தலை சம்பந்தமான பிரச்சனை, நரம்புகள் கண் பார்வை பாதிப்பு, ப்ரெஷர் அதிகமாகிறது, அந்த மாதிரி தொல்லைகள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக ராகு அப்படி லக்னத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத பல பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் விரோதங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாகப்பட்டது ஏற்படும். ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை இது மிக நன்மையை தரும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயும் புதன் இருக்கிறதுனால பிதிருராஜ்ய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனார் வழி சொத்துக்கள் முன்னோர்களுடைய சொத்துக்கள் இதெல்லாமே வந்து நமக்கு இன்றைக்கி அதற்குண்டா இந்த மாதத்தில் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மாணாக்கர்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிறத விட கல்விக்கு வயது கிடையாது, படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கள்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாக படிக்கலாம். எதை எடுத்தோம்னால் அதில் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் இருக்கிறதுனால பல நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பும் ஏற்படும். புதிய மனை வீடு இடம் விவசாய தோட்டம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை, எதிரிகள் உருவாவார்கள், கடன் உருவாகும், அரசாங்கத்தில் பகச்சுக்கணும், கவர்மெண்ட்டில் நமக்கு எந்த காரியம் நடக்காது, அரசுத்துறை மூலமாக நஷ்டம் ஏற்படும், அல்லது அரசுத்துறையில் வேலை செய்கிறவங்களை பகச்சுக்கணும், அரசியல்வாதிகளை பகச்சுக்கணும், செல்வம் விரயமாகும், பெண்கள்னால பிரச்சனை ஏற்படும். மிதுன ராசி ஆண்களுக்கு தகப்பனாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை, அவருக்கு வைத்திய செலவுகள் செய்யணும். ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கக்கூடிய கலத்திரஸ்தானம் குருவுடைய வீட்டிலே குரு பரிவர்த்தன யோகம், அதனால் திருமண பேச்சுக்கள் கைகூடும். திருமணமாகாத மிதுன ராசி நேர்கள் இந்த மாதத்தில் திருமண பேச்சு கைகூடும், முடிவுக்கு வந்துடும். கார்த்திகை மார்கழி தைல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டாகும். குரு கேது சனி மூணு சேர்ந்திருக்கிறதுனால இறை வழிபாடு ஆன்மீக சுற்றுலாக்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நடக்கும். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்தோன்னா இந்த மாதத்தில் ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக விளங்குகின்றது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 80% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 90% நன்மைகளும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 65% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 5:15 முதல் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:04 வரை சஞ்சரிக்கிறது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டும், வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்தில் தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் கலர் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை நீலம், அதிர்ஷ்டமான எண் 5, 7, அனுகூலமான திசை வடகிழக்கு வடக்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் நமோ நாராயணாய பெருமாள். ஓம் நமோ நாராயணாய என்று தினமும் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு 16 அந்த திருநாமத்தை உச்சரிச்சுட்டு அன்றாட பணிகளை துவங்கினால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கிற நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம் மாத ராசி பலன்களில்
கடகராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள், வழங்கப்பட வேண்டிய தெய்வம், சந்திராஷ்டம தினங்கள், முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினங்கள், இது மாதிரி தங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்குறோம். பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தனால மனோகாரகன் மாத்திருக்காரகன் சொல்லுவாங்க. அப்போது சந்திரன் தான் ஒருத்தனுடைய மனசு நிம்மதியாக வச்சுக்கிறது, தெளிவாக வச்சுக்கிறது, குழப்பம் இல்லாமல் வச்சுக்கிறது, தன்னுடைய தாயாருக்கு எப்படி உடல்நலம் இருக்கும், தாயார் மூலமாக என்னென்ன நன்மைகள் ஏற்படும், தாயார்கிட்ட பகச்சிக்காமல் இருக்கிறது, அனுகூலமாக இருக்கிறது, இந்த மாதிரி தாயாரை பற்றியும் மனசை பற்றியும் கூறக்கூடியவர் சந்திரன். அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். அப்போது சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா உலகத்திலேயே முதல் தெய்வம் தாயார் தான். அப்போது மாத்ருதேவ உபவ வேதம் சொல்லுது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், முதல்ல அன்னை தான் தெய்வம். நிறையா இருக்குது. அப்போ ஏற்பட்ட அந்த கடகராசிக்கு மாத்ருதேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயார் அம்மா, அம்மாவுக்கு உண்டான கிரகம் சந்திரன் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால எப்போவுமே தாயாரிடம் பக்தி, சிரத்தை, மதிப்பு, மரியாதை, பணிவிடைகள் செய்கிறது இதெல்லாம் உங்கள்ட்ட என்றைக்கும் குறை இருக்காது. அதே மாதிரி மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறதுனால மனசை எப்போவும் தெளிவாக வச்சுருப்பீங்க, குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவு எடுத்தால் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறதுல கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள். இரக்க குணம் கொண்டவரன்னு சொல்ல முடியாது, கடுமையான மனசுள்ளவனும் இருப்பான் கடகராசியில் சில பேர், சில பேர் இறக்க குணம் கொண்டவனும் இருப்பான். மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி தானே மாறும், அது சந்திரன் எப்படி இருக்கோ அந்த வச்சு அந்த மாதிரி மனசுகள் மாறும். அதனால தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது. சந்திராஷ்டமத்தில் மனசாகப்பட்டது குழப்பம் ஏற்படும், முக்கியமான பணியெல்லாம் செய்ய முடியாது, தடுமாற்றம் ஏற்படும் அப்படின்னு. இப்போ கடகராசி நேயர்கள் எப்போவுமே தடுமாறின் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சந்திரன் எங்கே இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த பலனை சொல்லணும். பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய பலாபலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராசிநாதனான சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம செய்வோம். ததிசக்த துஷாராபம் க்ஷீரோர்தாரணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகடபூஷணம். க்ஷீரோர்தாரணவ சம்பவம், பால் கடலில் தோன்றினார். க்ஷீரம்னா பால், அர்ணவம்னா கடல், அதில் சம்பவம்னா சம்பவித்தவர். அப்போ பால் கடலில் உதித்தவர் சந்திரன். சசினம் சோமம், இதெல்லாம் சந்திரனுடைய பேர். சசினா சந்திரன், சோமன்னா சந்திரன். சம்போர் மகுடபூஷணம், சம்போ அப்படின்னா சிவபெருமான், சிவபெருமானுடைய மகுடத்தில் பூஷணமாக அழகாக இருக்கார். பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய தலையில் இப்படி தேங்காய் கீத்த மாதிரி அழகாக ஒரு ரவுண்டாக இருப்பார். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திரு அருள் தருவாய் சந்திரா போற்றி, சதுரா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சத்குரு போற்றி. இன்னும் அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா, குறைகள் எல்லாம் தீர்த்து, சங்கடங்கள்லாம் தீர்த்து, பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சந்திர பகவானுடைய திருவருளினாலே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 12 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படும் மனசுக்குள்ளே. விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உடல்நல கோளாறுகள் ஏற்படும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உண்டாகும், பண விரயங்கள் ஏற்படும், தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரெலாம் உண்டாகும், வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 4 இடத்துல செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறதுனால சகோதரக்காரகன் செவ்வாயிலே இருக்கிறதுனால கூட உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும். தாய்மாமா வகையில் இருக்கக்கூடிய தாய் மாமா பசங்க பொண்ணுங்க அவங்க மூலமாகலாம் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள்லாம் இன்றைக்கி ஏற்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான கல்வி முன்னேற்றங்கள் ஏற்படும். 5 இடத்துல சுக்கரன் சூரியன் மிக சிறப்பான இடத்துல இருக்கார். விருச்சிகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் தகப்பனார் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள், அதுவும் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால பூமி, மனை, வீடு இதெல்லாம் ஏதாவது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி தோன்றும். 6 இடத்துல குரு, கேது, சனி, சத்ரு, ரிணரோகம் சொல்லக்கூடிய இடத்துல குரு, கேது, சனி சேர்ந்திருக்கிறதுனால எதிரி, கடன், வியாதி இதெல்லாம் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தையில நிதானமாக இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகளை விட்டோம்னா திருப்பி நமக்கே பந்து மாதிரி வந்து நம்ம மூஞ்சியில் பட்டாரம் அடிக்கும். அப்புறம் வாகனங்களில் போகிறதுல எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும், ஏன்னா சனி இருக்கிறதுனால. கேது இருக்கிறதுனால, குரு கேது சஞ்சரிக்கிறதுனால இறை வழிபாடு பண்ணால் இந்த மாதம் முழுவதும் நல்லாயிருக்கும். கேதுவும் குருவும் சேர்ந்திருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்க முடியும், வரக்கூடிய வம்பு வழக்குகளை சமாளிக்க முடியும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த
போக்குவரத்தில் வர பிரச்சனை இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியும். பொதுவாக கடகராசின்னு எடுத்தோன்னா இந்த மாதத்தில் ஒரு மத்தியமான பலனை பெறக்கூடிய ராசியாக விளங்குது. ஒரு 70% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், பெண்கள் கலைத்துறை அரசியல்வாதிகளுக்கு 90% நன்மைகளும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 60% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது. இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினம்னு பார்த்தோம்னால் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:05 முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 2:33 வரை சஞ்சரிக்கிறது. தங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கலர் அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மாதம் முழுவதும் வெள்ளை பச்சை எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் 2, 5. அனுகூலமான திசைன்னு பார்த்தோம்னால் கிழக்கு தெற்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் பராசக்தி, ஓம் பராசக்தி நமஹா அப்படின்னு தினமும் அன்றாட பணிகளை துவங்குறதுக்கு முன்னாடி நாம் அந்த அம்பாளை வழிபட்டு அன்றைய தினத்தை துவங்கினால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா, நவகிரகேபியோ நமஹா. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கங்கள். இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த கார்த்திகை மாத பலன்கள் அப்படின்னா இந்த மாத பலன்கள் சொல்லி வரும் தமிழ் மாத பலன்கள். அதில் கார்த்திகை மாதத்தில் சிம்மராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும், என்னென்ன நன்மை தீமைகள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசி நேயர்கள். சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால அரசுத்துறை, அரசாங்கம், அரசியல்வாதி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. எதற்கும் பயப்படாதவர்கள், அதாவது ஒரு தலைமை போஸ்ட்டில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் தங்களுடைய வாழ்க்கை. எங்கே போனாலும் தாங்க ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். நிர்வாகத்திறமை இதெல்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட தங்களுக்கு ராசிநாதனான சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் இந்த மாத நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். ஜபா குசுமம்னா என்னென்னா செம்பருத்தி பூவுக்கு பேர் சபா குசுமன் பேர். ஜபா செம்பருத்தி பூ அப்படி வந்து சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போது அந்த புஷ்பத்தை சாத்திக்கொண்டு எதிரிகளை எல்லாம் தமோரிம் சர்வ பாபக்னம் பாபம் பண்ணுறவனுக்கெல்லாம் எதிரியாக இருப்பாரா சூரிய பகவான். திவாகரம் பிரணதோஸ்மி, திவா அப்படின்னா பகல், திவாகரன்னா பகலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றி துதி வந்து பார்த்தோம்னா சீலமாய் வாழ சீர் அருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய். இப்போ சீலமாய் வாழ் அப்படின்னா என்ன பேர் அப்படின்னா சீலம்னா ஒழுக்கம். தமிழ்நாட்டில் சேலம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அது பேர் முதல்ல சீலம் தான் இருந்தது, மருவி போய் சேலம்னு மாறுது. அப்போ ஒழுக்கத்துக்கு தலைநகரமாக இருக்கக்கூடியது அந்த சேலம்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த சீலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒழுக்கம், சீலமாய் வாழ்வதற்கு சீர் அருள் புரியும் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தின்னு பார்த்தா சூரிய பகவான். வினைகளை எல்லாம் களையக்கூடிய மூர்த்தி, வீரியா போற்றி வினைகள் களைவாய். நமக்கு பண்ணக்கூடிய முன் ஜென்மம், இந்த ஜென்மம், வரக்கூடிய ஜென்மம் இதிலெல்லாம் பண்ணுற பாபங்களை எல்லாம் களையக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்பேற்பட்ட சூரிய பகவானுடைய திருவருளாலே இன்றைக்கி எப்படி இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். அதனால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். இவ்வளோதான் நன்மை அப்படிங்கிறது அளவிட முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த மாதத்தில் தங்களுக்கு ஏற்பட போகுது. 11 ராகு இருக்கிறதுனால எதிர்பார்த்த தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சுய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பல மடங்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் எதிர்பாராதவோ நமக்கே இப்படி நடந்துருச்சா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய மாதம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்குண்டான ஹோப்ஸ், வழிகள், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். எல்லாம் இது பண்ணிட்டு விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த விசா சாங்ஷன் ஆகி கிடைக்கும். வெளிநாட்டில் தொழில் உத்தியோகம் பணிபுரிகிறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். அந்நிய தேச பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் விளங்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சந்திருக்கிறதுனால தாயாரனுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், பல நாட்களாக இருந்து வந்த நோய்கள்,
வியாதி, மருத்துவ செலவு இதெல்லாம் நிவர்த்தியாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சிறந்து விளங்கி முதல் ரேங்க், ஃபஸ்ட் கிளாஸ் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஏ கிரேட் இதெல்லாம் சொல்கிறாங்கள்ல, நான்லாம் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் அப்படி தான். இப்போ என்னென்னமோ ஏபிசிடி அந்த மாதிரிலாம் எனக்கே புரிகிறதில்ல, கிரேட் அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் ரேங்க் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கிரேடெல்லாம் புதுசு புதுசாக என்னென்ன வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த கல்வித்துறையில் மாணவர்களுக்கெல்லாம். அதே மாதிரியே பூமி சம்பந்தமாக பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். நான்காம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. யாராவது உங்கள்கிட்ட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பாக்கி வச்சுருந்தாங்க, கடன் வாங்கியிருந்தாங்க அதெல்லாம் அப்படின்லாம் இருந்தால் திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். தகப்பனார் மூலமாக நன்மைகள் ஏற்படும். ஐந்தாம் இடத்துல குரு சனி கேது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிற இடத்துல குருவுடைய வீட்டிலே குரு பரிவர்த்தனை யோகம், அதனால் மிக சிறப்பான குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம், திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரம், எதிர்பாராத நன்மைகள்லாம் நடக்கும். இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாதுமா, என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லாமே நடக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து இன்பச் சுற்றுலாக்கள், ஆலய தரிசனங்கள், ஜோதிர்லிங்க தரிசனம், இந்த 108 திவ்ய க்ஷேத்திர தரிசனம், இந்த மாதிரி வெளியூரில் நம்ம பார்க்காத ஆலயங்கள்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் இந்த மாதத்தில் தங்களுக்கு ஏற்படும். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு மிக சிறப்பாக பல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது. தங்களுக்கு சிம்மராசிக்கு ஒரு 80% நன்மைகளும், அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகளும், பெண்களுக்கு 60% நன்மைகளும், அரசியல்வாதிகளுக்கு 50% நன்மைகளும், சுயதொழில் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் விளங்குது. தங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் கார்த்திகை மாதம் 19 வியாழக்கிழமை பகல் 2:34 முதல் கார்த்திகை மாதம் 21 சனிக்கிழமை இரவு 2:06 வரை சஞ்சரிக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்கணும், புதுசாக எந்த ஒரு பணியும் துவங்கக்கூடாது, வாயை பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டிய தினம்னு எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் கலர் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு, அனுகூலமான எண் 1, 5, அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சிவபெருமான். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம, ஹரி ஓம், நவகிரகேபியோ நம, பரமேஸ்வராஜ நம. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சர்வம் தொலைக்காட்சியின் கன்னிராசி நேயர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா மாதராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கார்த்திகை மாதம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, எப்படி இருக்குன்னா நல்ல பலன்கள், தெய்ய பலன்கள், முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய தினங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். பொதுவாக உத்தரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்கள் புதனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால உத்தியோகம், தொழில் இதெல்லாம் சிறப்பாக செய்வீங்க, பாராட்டு வாங்குவீங்க. அரகுற வேலையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. தாண்டு தான் முழு கிணறு தாண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் விழுகணும், நடுவில் வந்து கிணத்துக்குள்ள விழுகிற வேலை ஆகாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய செயலில் முழுசாக திறமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். புதன் உங்களுடைய ராசிநாதனாக விளங்குறதுனால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், பேச்சாற்றல் வலிமை கொண்டவர்களாக இருக்கலாம், சொற்பொழிவு, ஜாதகம் பார்க்கறது இந்த மாதிரி இதில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு தங்களுக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட அந்த கன்னிராசியினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவானுடைய திருவருளால் முதல்ல நம்ம அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரியங்கு கலிகாசியாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யகம். புத கிரகாஜ வித்னகே இந்து புத்திராஜ திமகே தன்னச்சந்திர தன்னோ சௌமிய பிரசோதய. இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கி புத பகவானை பொன்னடி போற்றி பதந்தந்தரலும் பொன்னொழியோனை உதவியாலும் உத்தமாக போற்றி அப்படின்னு பேர். அதாவது இதமுடன் வாழணும், இனிமையாக வாழ்றது, அப்புறம் இன்னல்கள்லாம் போக்கக்கூடியவர். இனிமையாக வாழ்வதற்கு இன்னல்கள் போக்குறது, உதவியே ஆளும் உத்தமாக போற்றி. எப்போ கூப்பிட்டமோ அந்த நேரத்தில் வந்து உதவி பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தா புத பகவானும் அவருக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு. அப்போது அப்படி இருக்கக்கூடிய அந்த புத பகவானுடைய திருவருளாலே இந்த மாதம் தங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 2 இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, மிக சிறப்பான சேர்க்கை.
புதிதாக மனை வீடு இதெல்லாம் வாங்கலாம், பிரிந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேரலாம், கோர்ட்டில் தான் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வாபஸ் வாங்கிப்பீங்க. கல்வித்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. புதிய வியாபாரம் துவங்கலாம். பங்கு வர்த்தகம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து புதுசாக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். குழந்தைகள் மூலமாக நன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை மிகச்சிறப்பான அம்சம். அரசியல்வாதிகளுக்கு யோகம், செல்வம், செல்வாக்கு, பதவி உயர்வு, புகழ் இதெல்லாம் ஏற்படும். தாயார் மூலமாக சில பேருக்கு நன்மைகள், தாயார் வழி சொந்தங்கள் அல்லது அம்மா வகையில் தான் சொத்து பத்து இருக்குது, அது கோர்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நிவர்த்தியாகி நமக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அம்சம் உண்டாகும். நான்காம் இடத்துல குரு சனி கேது சந்திருக்கிறதுனால அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவாங்க. அஷ்டமன்னா எட்டு, அர்த்தம்னா பாதி. இப்போ அர்த்தாஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனிங்கும் போது சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், பணி மாற்றம், உத்தியோக மாற்றம் இப்படி இதெல்லாம் ஏற்படும். குருவும் கேதுவும் நாளில் சேர்ந்திருக்கிறதுனால ஆன்மீக விரயங்கள் ஏற்படும். யாகங்கள் செய்கிறது, பரிகார பூஜைகள்லாம் செஞ்சுக்கிறது. இப்போ எங்கள்கிட்டே ஜாதகம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சில பரிகாரங்கள் சொல்லுவேன். அந்த மாதிரி விரயங்கள் ஏற்படக்கூடிய, இல்லாட்டி தேவையில்லாத உடல்நிலைக்கு விரயம் பண்ணக்கூடிய செலவு ஏற்படும். அதனால் பூஜை வழிபாடுகளில் உங்களுக்கு எண்ணங்கள் இந்த மாதத்தில் செலுத்த வேண்டிய அமைப்பு ஏற்படும். ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழில் புரிவோருக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படும். சுய தொழில், அது இந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகனங்கள் வைத்து தொழில் நடத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் எதிர்பாராத தன வரவேற்பட்டு ஏற்படும். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாதத்தில் ஒரு 90% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக விளங்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகளும், பெண்களுக்கு 60% நன்மைகளும், அரசியல்வாதிகளுக்கு 90% நன்மைகளும், கலைத்துறை, தொழில், வியாபாரம், விவசாயம், உத்தியோகம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குகின்றது. இந்த மாதத்தில் தாங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அது எப்போ வருதுன்னு பார்த்தோம்னால் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமையன்று இரவு 2:07 முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பகல் 12:10 வரை சஞ்சரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாட்டில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த மாதத்தில் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் நிறம் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை, மஞ்சள், சிகப்பு, அனுகூலமான எண்கள் 5, 7, 9, அனுகூலமான திசை வடக்கு, வடகிழக்கு, வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு நாராயணன். எனவே ஓம் நமோ நாராயணாய என்று தினமும் கூறி அன்றாட பணிகளை துவங்கினால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ, பார்வதி பரமேஸ்வராபியான் நமஹ, நமோ நாராயணாய, நவகிரகேபியோ நமஹ. பேரன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் துலாம் ராசி அப்படிங்கிற ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக துலா ராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சுக்கரனுடைய வீட்டில் வர்றதுனால கலத்திரக்காரகன் சுக்கரன், தனகாரகன் சுக்கரன். அப்போது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், ஒற்றுமை இதெல்லாம் எப்போவுமே இருக்கும். அப்புறம் செல்வத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால என்றைக்கும் செல்வ செழிப்போடு இருப்பீங்க, தான தர்மங்கள் சிறந்து விளங்குவீங்க. இப்படியாவது கடுமையாக பாடுபட்டு செல்வத்தை சேர்க்கணுங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள், மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவர்கள். அப்பேற்பட்ட அந்த சுக்கரனுடைய திருவருளால் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதனான சுக்கர பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். ஹிமகுந்து மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவர்த்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தறிந்து அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பிரார்த்தித்து, சுக்கரமூர்த்தி சுபமக ஜீவாய், வக்கிரம் இன்றி வர மிகத்தருவாய், வெள்ளி சுக்கர வித்தகமேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளி. நமக்கு இருக்கக்கூடிய வக்கர புத்திகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அடியார்களுக்கு
அருளை வாரி வழங்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாக என்றைக்கும் சுபகாரியமாக சந்தோஷமாக மனதை இனிமையாக வைத்திருக்க அருள் புரிகின்ற சுக்கர பகவானுடைய திருவருளினாலே இந்த மாத ராசிபுரம் பிரகாரம் தங்களுடைய ராசியிலே செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறது. அதனால் மிகுந்த யோகங்கள், பல நாட்களாக உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகும், சகோதர சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் உண்டு. செவ்வாய் அப்படிங்கிறதுனால சகோதரக்காரகன் புதிதாக பூமி, மனை, வீடு, இடம், தோட்டம், விவசாய பூமி, கார்டன் அமைத்தல் இதெல்லாம் நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, பூமி வியாபாரம் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக இருக்கும். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகுந்த அதிக மகசூல் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக இந்த மாதத்தில் நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். ராசியிலே புதனை செஞ்சிருக்கிறதுனால கல்வித்துறையில் சிறந்த விலங்கலாம். மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே படிச்சுட்டே இருக்கக்கூடிய தன்மையுடையவர்கள், வித்யார்த்திகள் பேர் அவளுக்கு. எப்போவுமே ஆயுள் முடிவுக்கு அதை ஒன்று படிச்சுட்டே இருக்கிறவங்க வித்யார்த்திகள், நிறைய புக்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க, புக்ஸ் கலெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினமாக விளங்குது. ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை குறைந்து செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் ஏற்படும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு மாதம். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறையில் மருத்துவத்துறை, இராணுவத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஊதிய உயர்வு, பணி உயர்வு, கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் இப்படியெல்லாம் கிடைச்சி நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குது. ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு, கேது, சனி சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் செலவை கட்டுப்படுத்தணும். வீணாக ஆடம்பரமாக டாம் டூம்னு செலவு பண்ணோம்னா இருக்கிற பணமெல்லாம் போயிடும். அதனால் அளவாக எண்ணி ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக செலவு பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குது. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு குரு கேது மூணில் சேர்ந்துருக்கிறதுனால ஆன்மீக செலவுகள் அப்படிங்கிறது இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை அளிக்கிறது, வீட்டில் ஹோமம் பூஜைகள்லாம் பண்ணிக்கிறது, அல்லது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் கழிக்கிறதுக்காக இப்போ எங்கள்கிட்டயே ஜாதகம் பார்க்குறீங்க நான் பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னா அதற்குண்டான பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி செலவுகள்லாம் இந்த மாதத்தில் தங்களுக்கு இதாக இருக்கும். ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு மிகுந்த நன்மை, பாக்யஸ்தானத்தில் ராகு. அதனால் வீட்டில் உட்காந்தாலே போகிறோம், காசு தானாக தேடி வரும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் மூலமாக அதிர்ஷ்டம், யோகம், தனவரவு, செல்வம், புகழ், பெயர், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே கிடைக்கும். நம்மளுடைய வாரிசுகள் மூலமாக மகிழ்ச்சிகள் பெற வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும். பொதுவாக இந்த துளாராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாதத்தில் மிகுந்த பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது. 90% நன்மைகள் தங்களுக்கு ஏற்படும். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், அரசியல்வாதிகள், கலைத்துறை, பெண்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடிய அனைவருக்கும் 80% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குறது. தங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தா அந்த முக்கியமான பணிகளில் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய தினம் சந்திராஷ்டமம். கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பகல் 12:11 முதல் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை இரவு 7:47 வரை சந்திரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்கணும், புதிய பணிகள்லாம் துவங்கக்கூடாது, இறை வழிபாடு செய்யணும். தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் வெள்ளை சிகப்பு, அனுகூலமான எண்கள் பார்த்தா 2, 5, அனுகூலமான திசைன்னு பார்த்தோம்னா கிழக்கு, தெற்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியர், முருகப்பெருமான். ஓம் சரவண பவ அப்படின்னு டெய்லி காலையில் எந்திரிச்சு குளித்து முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அன்றாட பணிகளை துவங்கினால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு ஒரு இனிமையான ஸ்ரீ குருபியோ நமஹ கூறி விடைபெறுகின்றேன். பார்வதி பரமேஸ்வராபியான் நமஹ, லக்ஷ்மி நாராயணாபியான் நமஹ, வாணி பிரம்மாபியான் நமஹ, நவகிரகேபியோ நமஹ. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிகராசி நேயர்களுக்கு வணக்கங்கள். நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அடிப்படையில் கார்த்திகை மாதத்திற்கான 2019 கார்த்திகை மாதத்திற்கான விருச்சிக ராசிக்கான பலாபலன்களை காண இருக்கின்றோம். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்தோம்னால் விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள், அதாவது சகோதரக்காரகன், பூமிகாரகன், மாதுளக்காரகன் இப்படிலாம் சொல்லக்கூடிய ரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்போ சகோதர சகோதரிகள்கிட்ட
மிகுந்த பாசத்தோடு அன்போடு இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கி விட்டு கொடுக்காம காப்பாற்றக்கூடியவர்கள். அப்புறம் நிறைய பூமி, மனை, வீடு, இடம் வாங்கணுன்னு ஆசை உள்ளவர்கள். நமக்கே தெரியாது, கடைசியில் பார்த்தா இத்தனை சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களே அப்படின்னு தெரியும். வாங்கும்போது யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, எங்கெங்கே எது இருக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பூமிகாரகன் ராசிநாதன். அப்புறம் இரத்தக்காரகன், அதனால் இரத்தத்தில் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், லேப் டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. கொஞ்சம் முன்கோபங்கள்லாம் இருக்கும் இரத்தக்காரகன் அப்படிங்கிறனால, அடிக்கடி பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தரணி கர்ப்பசம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திஹஸ்தஞ்ச மங்களம் பிரணமாம்யகம். சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறையிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. மங்களச் செவ்வாய், மங்களங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய செவ்வாய், அவதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் அவஸ்தைகள் இதையெல்லாம் போக்கக்கூடியவராக விளங்குகிறார் உங்கள் ராசிநாதன். அவருடைய அனுகிரகத்தினால இந்த மாத ராசி பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் சூரியன் சுக்கரன் சேர்க்கை மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக தொழில் இல்லாமல் உத்தியோகம் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் அரசு துறையில் கண்டிப்பாக பணி உயர்வு, அரசு துறையில் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் அதில் வந்து செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கும். தகப்பனார் மூலமாக சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படும். சூரியன் சுக்கரனும் ராசியிலே இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் தகப்பனார் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். ராசிக்கு 12 இடத்துல செவ்வாய் புதன் சேர்ந்திருக்கிறதுனால பூமி எதாவது விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு கல்வி மறைவு, வித்தை மறைவு, தொழிலில் கஷ்டம் அதுவும் ஏற்படும். புதன் தான் தொழில்காரகன், செவ்வாயோட ராசிநாதனோட 12 சேர்ந்திருக்கிறதுனால செய் தொழில் மாற்றம், அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்ட் இருந்தவங்க அடுத்த கம்பெனிக்கு போய் வேறு போஸ்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரிலாம் ஏற்படும். அதே சமயம் ராசிக்கு 2 இடத்துல கேது குரு சனி சேர்ந்திருக்கிறதுனால மிக சிறப்பான யோகம். குடும்பத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். தாயார் தகப்பனார் சகோதரர்கள் மனைவி குழந்தைகள் இப்படி எல்லாருடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ஏற்படும். குரு கேது சேர்ந்திருக்கிறதுனால இறை வழிபாடு, ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள், பெரிய மகான்களை கூப்பிட்டு யாகங்கள்லாம் நடத்துறது இதெல்லாம் நடக்கும். 2 சனி வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத பேச்சை குறைக்கணும். இல்லாட்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே முன்கோபம் ஜாஸ்தி. அந்த சனி வாக்குஸ்தானத்தில் இருந்ததுன்னா எதையாவது வார்த்தையை விட்டுருவீங்க, அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது ஆபத்தாக இருக்கும். எப்படி அந்த வில்லில் நாணல் பூட்டி அம்பு குறி ரெடியாக இருக்கோ, கையெடுத்தால் வந்து குத்திடுமோ அந்த மாதிரி அந்த வார்த்தை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ராசிக்கு 3, 4, 5, 6, 7, 8 இடத்துல ராகு, கலத்திரஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் ராகு. அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விரங்கலாம். உயர்கல்வி பிஜி இந்த மாதிரி படிக்கிறவங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய தினமாக இந்த மாதம் விளங்கும். வெளிநாடு பிரயாணங்கள் சுபமாக முடியும். வெளிநாட்டு வேலைகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்துனால் இந்த மாதம் மிக இனிமையான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் 100%-90% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், பெண்களுக்கு 70% நன்மைகளும், அரசியல்வாதிகள் கலைத்துறை இவர்களுக்கு 60% நன்மைகளும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு 70% நன்மைகளும் பெறக்கூடிய மாதமாக விளங்குது. தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம்னு பார்த்தோம்னால், கார்த்திகை மாதம் 26 நாள் வியாழக்கிழமை 7:48 முதல் கார்த்திகை மாதம் 28 தேதி சனிக்கிழமை 1:05 வரை சஞ்சரிக்கிறது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எல்லாம் தாங்கள் தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும். இந்த மாதத்தில் தங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வண்ணம்னு பார்த்தோம்னால் சிகப்பு பச்சை, அனுகூலமான எண்கள் 7, 8, அதிர்ஷ்டமான திசை தெற்கு வடக்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னால் முருகப்பெருமான். எனவே ஓம் சரவணபவ என்று தினமும் காலையிலே கூறி அன்றாட வாழ்க்கையை துவங்கினால் அந்த நாள் இனிமையாக இருக்கும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.
மகாகணபதஜே நமஹ, பார்வதி பரமேஸ்வராஜ நமஹ, லக்ஷ்மி நாராஜனாஜ நமஹ, வாணி பிரம்மாஜ நமஹ, நவகிரகேபியோ நமஹ. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் 2019 கார்த்திகை மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நன்மை தீமைகள், முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம், அனுகூலமான திசை, வணங்கப்பட வேண்டிய தெய்வம், இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படிம்பாங்க. அப்போ தங்களுடைய ராசியிலே குரு இந்த மாதத்தில் இருக்கார். இப்போ குரு இருக்கிறதுனால என்ன ஆகும், ஞானம், கல்வி, பூஜை, தவம் இதில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், தான தர்மங்களில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், தங்களுடைய காரியத்தில் எப்பவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்கள், அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன்களை காண்பதற்கு முன்பாக ராசிநாதனான குரு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதி. பொன் பொடை, பொன் ஆடை, பொருள் இதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். பொன் பொருள், ஆடை, ஆபரணம், காஞ்சனம் அப்படின்னா பணம், தங்கம், இதுக்கெல்லாம் பேர். புத்திபூதம், பூதம்னா உடல். இந்த குரு பகவானுக்கு மட்டும் உடம்பு பூரா புத்தி இருக்குமா, நமக்கெல்லாம் மூளையில் தான் புத்தி இருக்கும், அவருக்கு உடம்பு பூரா புத்தி இருக்கும். குணமகு வியாழ குரு பகவானே மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா கிரகதோஷம் என்று கடாட்சி தருள்வாய். கிரகதோஷங்களை எல்லாம் விளக்கி மற்ற கிரகங்கள், அதாவது குரு பகவானுக்கு மட்டும்தான் அந்த தன்மை உண்டு, அவர் கூட யார் சேர்ந்தால் நல்லவர், பெயர்பட்ட தன்மை கொண்டவர் குரு. அதனால் மற்ற கிரகங்களுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கி நல்ல கடாட்சத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பகவானுடைய திருவருளால் இந்த மாதத்தில் பார்த்தோம்னால் தங்களுக்கு ராசியிலே குரு ராசிநாதன், ஜென்மகுரு, ஜென்மச்சனி, ஜென்மகேது இது சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சனி கேது அப்படிங்கிறது சன்னியாச யோகத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு வம்பு வழக்கு, பிரச்சனை, பிரிவு இதெல்லாம் ஏற்படும். சனியை சேர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத வாக்கு பிரச்சனை, உடல்நலத்தில் கோளாறு, போக்குவரத்தில் நிதானம் தேவை, கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய நேரமாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அலைச்சல் அதிகரிக்கும், அதனால் மன அமைதி கெடும். காலையில் 5 மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு 12 முடியாது, எப்படா வந்து இப்போ திரும்பறுபடியும் 5 மணிக்கு ஓடணும், அந்த மாதிரி எல்லாம் அலைச்சல். அப்படி அலைஞ்சு நம்ம வேலை செஞ்சாலும் பாராட்டுங்கிறது கிடைக்காது, ஏன்னா ஜென்மச்சனி அப்படி உண்டான பிரச்சனைகளை கொடுப்பார். இல்லை குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கணும். இதில் என்ன ஒரு அமைப்புனா, குரு ராசிநாதன் அதில் இருக்கிறதுனால ரொம்ப பலமாக அடிக்காமல் முள்ளா அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராசிக்கு 12 இடத்துல சூரியன் சுக்கரன், அதனால் என்ன தகப்பனார் வழி சொத்துக்களை விரயம் செய்ய வேண்டியது ஏற்படும். தகப்பனார் இருந்தால் அவருக்கு உடல் நடக்கேடு, மருத்துவ செலவு, இதய சம்பந்தமான நோய் இதெல்லாம் ஏற்படும். அதனால் செலவுகள், விரயஸ்தானத்தில் சுக்கரனோடு சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால அரசாங்கத்துக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். கவர்மெண்ட் ஜாபுக்கோ, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ, அல்லது கவர்மெண்ட் அரசு துறையில் ஏதாவது நம்ம காரியம் ஆகணும்னா செலவுகள் அதிகரிக்கும். 11 இடத்துல செவ்வாய் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத தன வரவு, உத்தியோகத்தில் பெயர் புகழ் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சில பேருக்கு உண்டாகும். செவ்வாய் அப்படிங்க இருக்கிறதுனால 11 இடத்துல புதிய மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாம், விவசாயம் செய்பவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு மகசூல் செய்து அதிகப்படியான வருமானம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். 7 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வம்பு வழக்கு, பிரச்சனைகள், மனைவியினுடைய உடல்நலத்தில் பாதிப்பு அல்லது கணவனுடைய உடல்நலத்தில் பாதிப்பு, மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு மாதமாக அது விளங்கும். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னா ஒரு மத்தியமமான பலனை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. ஒரு 60% நன்மைகளை பெறக்கூடிய மாதம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகளும், பெண்களுக்கு 50% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகளுக்கு 70% நன்மைகளும், உத்தியோகம், சுயதொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 80% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குது. தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், கார்த்திகை மாதம் 28 சனிக்கிழமை இரவு 1:06 முதல் மார்கழி மாதம் 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:34 வரை சஞ்சரிக்கிறது.
எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலமான வண்ணம் பார்த்தோம்னா மஞ்சள் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. அனுகூலமான திசை வடக்கு வடகிழக்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவர்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர். அவரை தினமும் செந்திலாண்டவாஜனமாக அப்படின்னு கூறிக்கொண்டு அன்றாட பணிகளை துவங்கினால் இன்றைய மாதம் முழுவதும் தங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் என்று ஸ்ரீ குருப்பியோ நமஹ என்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ வாணி பிரம்மாபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ நவகிரகேபியோ நமஹ. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2019 கார்த்திகை மாதம் மாத ராசி பலன்கள்ங்கிற வரிசையில் மகர ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடக்கும், முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினங்கள், அனுகூலமான எண்கள், வணங்கப்பட வேண்டிய தெய்வங்கள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். மகரம் அப்படின்னு எடுத்துனோம்னால் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு ராசிநாதனான சனி பகவான், அதாவது உலகமே சிவபெருமானே கண்டு பயப்படக்கூடிய ஒரே தெய்வம்னு பார்த்தோம்னால் சனி. ஏன்னா சனியினுடைய சகோதரன் யமன். இதில் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போவுமே தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த நேர்மையாக இருக்கிறதுனால எல்லோரும் பயந்துப்பாங்க. எப்போவுமே நேர்மையாக இருக்கிற அதிகாரிகளை பார்த்தா எல்லாருக்குமே கொஞ்சம் டர் ஆகும், அந்த மாதிரி பயம் ஏற்படும். லஞ்சம் கஞ்சம் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய வேலையை பணியை கரெக்டாக செய்யக்கூடியவர்கள். அதனால தான் யமனுக்கு தர்மராஜன் பேர் இருந்துச்சு, மற்ற எந்த சாமிக்கும் கிடையாது. யம தர்மராஜன் தர்மத்தை கரெக்டாக செய்யக்கூடியவர். அவனுடைய சகோதரன் சனி, அவனும் அதே மாதிரி தான். அப்போது எல்லா கிரகங்களும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னால் சனி. தங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால தங்களுக்கு 12 இடத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் பல நன்மைகள் செய்வார். சனி இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமான தொழில்களில் சிறந்து விளங்கலாம், ஆயுள் நீண்ட ஆயுள் பெறலாம், வாக்கு வன்மை பெறலாம், எதிரிகளை வெல்லலாம், தான தர்மங்கள் செய்கிறது, இந்த மாதிரி பல நன்மைகளை நல்ல குணங்களை கொண்டவர்கள் இந்த மகர ராசி நேயர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராசிநாதனான சனி பகவானை துதித்து நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். நீலாஞ்சன சமாபாசம் நீல கலரில் இருப்பாராம். அவருடைய எண்ணம் வண்ணம் நீலம், எல்லாம் கருப்புன்னு நினச்சிக்கிறோம். ரவி புத்திரம் யமாகிரஜம் சூரியனுடைய பையன், யமா அக்ரஜம் யமனுடைய நான் சொன்ன மாதிரி சகோதரன். சாயா மார்த்தாண்ட சம்பூதம், சாயானா நிழல், மார்த்தாண்டன்னா சூரியன். சூரியன் வெயில் நிழல் ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் இந்த சனி பகவான். சூரியனுக்கு வந்து உஷா பிரத்யுஷான்னு ரெண்டு மனைவி இருக்குது. இந்த நிழல்ங்கிறது பார்வையில் பார்வையினால் கவரப்பட்டு அதில் பிறந்த குழந்தை சனி பகவான், சாயாதேவிக்கு பிறந்தவர். அப்பேற்பட்ட அந்த சனி பகவானுடைய பெருங்கருணையினாலே இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 12 இடத்துல குரு சனி கேது. உங்களுடைய ராசிநாதன் 12 விரயமாயிடுறார். அதனால் போக்குவரத்து பேச்சு இந்த இரும்பு சம்பந்தமான பொருள்களை பிரயோகம் பண்ணுறதை உபயோகிக்கும்போது கவனமாக இருக்கணும். குரு கேது 12 இருக்கிறதுனால ஞானம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடு கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கெல்லாம் வரும். 12 குரு மறைஞ்சிடுவார். எப்போவுமே வித்தை புகழ் திறமை எல்லாம் மறைக்கப்படும். ராசிநாதனும் கூட சேர்ந்துடுறாரு. அதனால் பொதுவாக இறை வழிபாடு மட்டுமே இந்த மாதத்தில் ஈடுபடும் உங்களுக்கு. ராசிக்கு 11 இடத்துல சூரியன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தங்களுடைய தகப்பனாருக்கு அதிர்ஷ்டம், தகப்பனாருக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம், அரசு துறையில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். அதாவது மகர ராசியினுடைய தகப்பனாருக்கு யோகம்னு சொல்லலாம். தங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப்பு, கவர்மெண்ட் மூலமாக கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் புதிதாக பணி ஒப்பந்தம், பதவி உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பான மாதம்னு சொல்லலாம். எதிர்பார்த்தபடி தங்களுக்கு உண்டான பதவி உயர்வு கிடைக்கும். ராசிக்கு 10 இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பூமி சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும். 6 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தலைவலி, காய்ச்சல், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நரம்பு சம்பந்தமான நோய்கள், கண் சம்பந்தமான நோய், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, காலு கீழே வலிக்கிறது, இப்படி உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள்லாம் உண்டாகும். பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ஒரு மத்தியமமான பலனை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. ஒரு 75% நன்மைகள் உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு
70% நன்மைகளும், கலைத்துறை பெண்களுக்கு 50% நன்மைகளும், அரசியல்வாதிகள், சுயதொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 75% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது. தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய அந்த சந்திராஷ்டம தினம்னு பார்த்தோம்னால், கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 6:24 முதல் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை இரவு 10:50 வரை சஞ்சரிக்கிறது. அந்த நேரம் தாங்கள் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும். இந்த மாதம் தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால், கருநீலம், அதிர்ஷ்டமான எண்கள் 9, அனுகூலமான திசை மேற்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பிரம்மா. சரஸ்வதியும் பிரம்மாவையும் வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதஜய நமஹ. ஓம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ வாணி பிரம்மாபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ நவகிரகேபியோ நமஹ. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், 2019 கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும், நல்ல பலன்கள், தெய்ய பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால், அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வருவீங்க, நிறைகுடமாக இருப்பீங்க, பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடுங்கிற வாக்கியம்லாம் உண்டு. எப்பவும் எல்லாத்துலேயுமே நிறைவாக இருக்கக்கூடியவர்கள், கல்வியெல்லாம் உயர்ந்த கல்வி, செல்வம்னா உயர் செல்வம். இப்படி சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால வாக்குவன்மை, பேச்சு திறமை இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் சுயநலம் படித்தவர்களாக இருப்பீங்க, அதையும் பார்த்துக்கணும். அப்பேற்பட்ட தங்களுடைய ராசிநாதனாய் சனி பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சி கொள்ள செல்வோம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் சனி பகவான், சச்சரவுகளை தீர்க்கக்கூடியவர் சனி பகவான், இஜ்ஜகம் வாழ்வதற்கு இன் அருளை புரியக்கூடியவர் சனி பகவான். ஜெகம்னா உலகம், உலகத்தில் சனியினுடைய அருள் இருந்தால் தான் உலகம் இயங்கும். அப்பேற்பட்ட சனி பகவானுடைய திருவருளாலே தங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னால், 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். புதிய பூமி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கலாம். பூர்வீகள் சொத்து விவகாரத்தில் இருந்து வந்த கோர்ட் கேஸ் பிரச்சனையெல்லாம் விலகும். அது மட்டும் இல்லாமல் தாங்களும் புதிதாக மனை வீடு, சொந்த வீடு கட்டுறது இதெல்லாம் வாங்கலாம். ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி உண்டாகும் இந்த மாதத்தில். 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்படி குழந்தைகள் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, அவர்களால் நமக்கு சந்தோஷங்கள் இதெல்லாம் ஏற்படும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறதுனால பாக்யஸ்தானம் சொல்லுவாங்க. அரசுத்துறை, பூமி சம்பந்தமான தொழில் செய்கிறவர்கள், இந்த வங்கியில் பணிபுரியறவங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, ஆடிட்டர், இந்த பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் சுக்கரை சேர்க்கை தொழில் ஸ்தானத்தில், அதனால் தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்கெல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம், தொழில் எதிரிகள்லாம் மறையக்கூடிய ஒரு நேரம், தொழிலில் கொடிகட்டி பறந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் விளங்குது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது குரு சனி சேர்க்கை, அது மிக சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். 11ல் கேது லாபஸ்தானம், யோகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல 11 என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், பூமி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், திருமணம் செய்யலாம், குழந்தை பாக்கியம் உண்டு. போன வருஷம் பூரா கஷ்டம் சிரமம் ஜீவனஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ வந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகள், இன்பச் சுற்றுலாக்கள், இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்கு விளங்குது. பொதுவாக பார்த்தோம்னா கும்பராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு 90% நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னால் 100%க்கு நன்மை ஏற்படும். பெண்கள், அரசியல்வாதிகள், கலைத்துறையினருக்கு 90% நன்மைகளும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதுவும் இந்த வாகன சம்பந்தமாக வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் 100% முழு நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குது. இந்த கும்பராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை இரவு 10:51 முதல்
கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை இரவு 1:18 வரை சென்றிருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொண்டு இருக்க வேண்டிய நாள். தங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான கலர் நிறம் அப்படின்னு பார்த்தோம்னால் கருப்பு கருநீலம். அனுகூலமான எண் 5, 9. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு தென்மேற்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சபரி சாஸ்தா தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன். ஓம் ஹரிஹரபுத்ராஜ நமஹா அப்படின்னு டெய்லி எந்திரிச்சு அந்த மந்திரத்தை சொல்லி அன்றாட பணிகளை துவங்கினால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதஜய நமஹ. ஓம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராஜனாபியான் நமஹ. ஓம் ஸ்ரீ வாணி பிரம்மாபியான் நமஹ. நவகிரகேபியோ நமஹ. அன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த 2019ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்கும். நல்ல பலன்கள், தீய பலன்கள், முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். குருவினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால சிறந்த கல்வியாளர்கள், ஞானவான்கள், அறிவாளிகள், ஆற்றல் மிக்கவர்கள், தான தர்மங்கள் செய்தல வல்லவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மீனராசிக்காரர்களை பற்றி சொல்லணும்னா 4, 10 அந்த மாதிரி பெயர் புகழை விரும்பாதவர்கள், வாசனை திரவியங்கள், அந்நிய தேச பொருட்கள் மீது மோகம் கொண்டவர்கள், இப்படியெல்லாம் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு குரு பகவான் ராசிநாதனாக விளங்குகிறார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரு பகவானை பிரார்த்தனை செய்து உள்ளே போவோம். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிருகஸ்பதிம். பிருகஸ்பதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரு பகவானுடைய பேர். பிருகத் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பெருசுன்னு அர்த்தம். பதி அப்படின்னா தலைவன். அப்போ பெரிய தலைவன் யாருன்னு பார்த்தா குரு. நிறையா தெய்வங்கள் இருந்தாலும் இந்த பிருகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிறவனுக்கு தான் அந்த பிருகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏதாவது அதிக பிரசங்கத்தனமாக பண்ணிட்டால் திட்டத்துக்கு கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, பிருகஸ்பதி அப்படின்னு. அப்போது அந்த ஒரு பேரை சுமக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் குரு பகவான். ஏன்னா பெருந்தலைவர் அவர் தான், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் குரு பகவான். குணமிகு வியாழ குரு பகவானே மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். அதாவது குணம், நல்ல குணத்தை கொடுக்கக்கூடியவர் மீனராசினே. அதான் சொன்னேன், நல்ல குணங்கள்லாம் உங்கள்ட்ட நிறைய பண்புகள்லாம் இருக்கும். மனமுள வாழ்வு அப்படின்னா மனசில் நினச்ச பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியவர். மன வாழ்க்கைக்கு அவர் தான் அதிபதி. குரு பலன் இல்லைன்னா திருமணம் நடக்காது. கிரக தோஷம் என்று கடாட்சி தருள்வாய். மற்ற கிரகங்களுடைய தோஷங்கள் போக்கக்கூடியவரும் குரு பகவான். அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவானுடைய திருவருளால் மீனராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறது இந்த மாதத்தில் புதனுடைய வீட்டில். அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். படிப்புத்துறையில் இருப்பவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸாம் எழுதினவங்க, தேர்வு எழுதிட்டு பணிக்காக வெயிட் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னால் இந்த மாதம் ஒரு மிக சிறப்பான மாதமாக விளங்கும். சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நட்புகள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை. அதுவும் மனைவி மூலமாக, கணவன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ உயர் பதவி, பதவி உயர்வு, அதன் மூலமாக சம்பள உயர்வு, புதிய பூமி மனை வீடு வாங்குதல், இதெல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விளங்கும். திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டாகும். 9ஆம் இடத்தில் சூரியன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலமாக செல்வம் செல்வாக்கு ஏற்படும். அரசு துறையில் இருக்கிறவங்க அல்ல தனியார் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து அரசியல் மூலமாக பாராட்டு விழா நடத்தப்படும். ஏதோ ஒரு புகழ் பெயர் கிடைக்கும். சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. 10ஆம் இடத்தில் கேது குரு சனி தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல, அதனால் கடுமையாக உழைக்க வேண்டியது வரும். 10ல் குரு பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால பதவியை கெடுக்க மாட்டார், அதிகமாக கொடுப்பார், உங்களால் வேலை செய்ய முடியாது அந்தளவு பணியை கொடுப்பார், கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பணி மூலமாக, வேலை மூலமாக. சனி அதில் இருக்கிறதுனால ஜீவனஸ்தானத்தில் பல நன்மைகள் ஏற்படும். ஸ்திரமான தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இத்தனால சில பேர் ஸ்திரமில்லாத, இங்கே 1 வருஷம் அங்கே 1 வருஷம் அப்படியெல்லாம் மாறி மாறி தொழில் செஞ்சவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் ஸ்திர தொழில் ஏற்படும். குரு கேது ராசிநாதனோட கேது சஞ்சரிக்கிறதுனால ஆன்மீக வழிபாடுகள், பூஜை, தபம், யாகம்,
பொதுவாக இந்த ராசி பலன் சொல்கிறேன். இந்த ராசி பலனில் முக்காவாசி பாதி தான் உங்களுக்கு பலன் வரும். அதுக்கப்புறம் சொந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்த்தா தான் திசா புத்தி லக்னம் இதெல்லாம் பார்த்தோம்னா அதற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து ஜாதகத்தை சொல்லலாம். அப்படி ஜாதகத்தை சொன்னோம்னா அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பரிகார பூஜைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த மீனராசிக்கு இது அமைப்பாக இருக்கும். ஏன்னா குருவுக்கு எதுவும் சேர்ந்தால் இந்த பரிகாரங்கள் யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதி பெண்களுக்கு 75% நன்மைகளும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 80% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குகின்றது. இந்த மீனராசி நேயர்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான பணிகள் இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தா, கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 1:19 முதல் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:40 வரை இந்த சந்திராஷ்டமம் சந்திருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டும். தங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நிறம் அப்படின்னு பார்த்தோம்னால் மஞ்சள் பச்சை. அனுகூலமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு வடக்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் முருகப்பெருமான். ஓம் சரவணபவ என்று தினமும் கூறி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து அன்றாட பணியை துவங்கினால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்களுடன். உங்களுடைய ஜோதிட குரு டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர். நாம் தற்சமயம் இந்த கார்த்திகை மாத 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை எல்லாம் பார்த்தோம். இந்த கார்த்தி இது இந்த பொதுவான ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்குறது வந்து இதில் வந்து எல்லாத்துக்கும் அதே ராசி பலன் மத்தியமமாக இருக்கும். அதை விட அவங்கவுங்க லக்ன ரீதியாக சொந்த ஜாதக பிரகாரம் தற்சமயம் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் இதெல்லாம் பார்த்தா தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். எனவே அவரவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865093707 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அல்லது பிறந்த நாள் பிறந்த தேதி பிறந்த இடம் இதெல்லாம் அனுப்பிச்சு வச்சாலும் நாங்கள் ஜாதகம் பார்த்து தெளிவாக கூறுவோம், பரிகாரங்களும் சொல்லுவோம், தங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வும் சொல்லுவோம். அதற்கு உண்டான குரு தட்சிணை என்னங்கிறத ஃபோன் பண்ணி தெரிஞ்சுன்னு நீங்கள் அதை அனுப்பிச்சு வச்சா சிறப்பாக ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக பரிகார ஹோமங்கள் யாகங்கள் பரிகாரம் நாங்களே பண்ணி வைக்கிறோம். அதனால் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அதில் கலந்துண்டு பயன்பெற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி தங்களை கவர்ந்திருந்தால் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி உதவுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.